தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவல், மதுரையில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு மரியாதை செலுத்த வந்தவர்களால் அங்கு போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. மரியாதை செலுத்த வந்தவர்கள் வாகனங்களில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் பயணம் செய்தனர். இசார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சல்மான் பெறலாம். சல்மான், மதுரையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மரியாதை செலுத்த வந்தவர்களால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு பல்வேறு தரப்பினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த கட்டபொம்மன் சிலைக்கு மாலை அணிவிக்க வரக்கூடிய பல்வேறு பகுதிகளில், மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் வாகன அந்த போக்குவரத்து விதிகளை மீறி, அனுமதியை மீறி கூட கார்களில் வரும் பொழுது அவர்கள் மேல் கார் மேற்கூரையிலே அமர்ந்து வருகிறார்கள். ஆபத்தை விளைவிக்கும் வகையிலாக போக்குவரத்து நெரிசல் மிக்க அந்த பெரியார் பகுதியில் அவர்கள் வரக்கூடிய காட்சியானது தற்பொழுது வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக இளைஞர்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட கார்களில் அந்த இரண்டு புறமும் தொங்கியபடியும் மேற்கூரையில் அமர்ந்தபடியும் உயிருக்கு ஆபத்தான முறையில் அவர்கள் பயணித்து வரக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. ஏற்கனவே காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இது போன்ற அந்த விதிமீறல்களை கண்டுகொள்ளாத சூழலில் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் கூட ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில அந்த பகுதி முழுவதும் இளைஞர்கள் 10க்கும் மேற்பட்ட கார்களில் ஊர்வலமாக வந்ததா அந்த பகுதி முழுவதுமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினாலும் கூட காவல்துறையினரோடு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையும் தான் காணப்படுகிறது. இது போன்ற விடுதலை போராட்ட வீரர்களுடைய பிறந்த நாள் விழாவிற்கு மாலை அணிவிக்கக்கூடிய வரக்கூடிய இளைஞர்கள் இது போன்ற போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டு தங்களுடைய உயிருக்கே ஆபத்து நிலையில் இது போன்ற பயணங்களை மேற்கொள்வதால் பொதுமக்களிடையே அந்த பகுதியில் முகம் சுளித்தவாறு சென்றனர். தொடர்ச்சியாக காவல்துறையினர் இதுபோன்ற வாகன விதிமீறல்களில் ஈடுபட்டு ஆபத்தான முறையில் வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோபால் சல்மான், தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.